இன்னைக்கு சடனாக பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணாங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் சடனாக டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஜஸ்ட் ஏதோ கிளிச்சாக இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுது. சந்தேகப்பட்டு கூகுள் போய் சர்ச் பண்ணும்போது ட்விட்டர் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இந்த மாதிரி ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்ன விஷயம் வந்துட்டு சில விஷயம் சொன்னால் அதை லைவாக உங்களுக்கு முன்னாடி கால் கனெக்ட் பண்ணி அதை காட்டுறேன். ஆனால் அவனு இதண்ணா என்ன ஆச்சு உனக்கு, அது திரும்ப நம்ம ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் ஒரு தடவை சொல்ல முடியுமா? நான் இப்போ ஷூட்டில் தான் இருக்கேன், லைவ் ஷூட்டில். ஆ ஹலோ பிரதர், எனக்கு இன்றைக்கி என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோவர்ஸ் திடீர்னு கவுண்ட் கம்மியாக ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு 300-400 ஃபாலோவர்ஸ் சடனாக ஒரே நாளில் வந்து கம்மியாக ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோடய பேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் லேட்டரான் தெரிஞ்சது இது வந்து ஒரு இஷ்யூ ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல போய் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால கூட இந்த விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹேக்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. ஸோ டிடிஓஎஸ் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ எப்போ அட்டாக் நடந்தாலும் இந்த மாதிரி பெரிய நெட்ஒர்க் மேலே கை வச்சாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிடிஓஎஸ் அட்டாக் அப்படிங்கிறது தான் மேஜராக ப்ளே ஆகும். ஸோ இந்த அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சர்வரை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஷட் டவுன் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பேசியிருக்கோம். பட் இப்போ நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது. சடனாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் போனோம், இன்ஸ்டாகிராம் போனோம். அஃபிஷியலாக அவங்க சைடில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ட்வீட் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ட்வீட்டுமே வரல. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டும் ரிட்ரைவ் ஆயிடுச்சு. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரோட அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஃபாலோவர் டிக்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மெசேஜில் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறி இருக்கீங்க, அதனால தான் உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு பேன் ஆயிருக்கு, சஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜில் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஒரு ரெண்டு பேருக்கு இது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ்வலாக விடலாம். தொடர்ந்து எல்லாருக்குமே இது வருது அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக ஒன்று ஹேக் ஆகிருக்கணும், அதர்வைஸ் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்டாக்குக்கும் ஷேடோ பேனுக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஷோராக நம்ம சொல்ல முடியாது. ஷேடோ பேன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் ஷேடோ பேன் அந்த அக்கௌண்ட்டில் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேஜராக வந்துட்டு பாதிக்கப்படும். நீங்கள் போடுற போஸ்டானது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்கும். அதர்வைஸ் நீங்கள் ஆட் பண்ணுற டேக் மூலமாக வேறு யாராவது சர்ச் பண்ணுறாங்க இல்லை யாராவது சர்ச் பண்ணி உங்கள் போஸ்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அது ஷோ பண்ணி காட்டாது. ஒன்லி உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். இது ஷேடோ பேனோட ஒரு முக்கிய ஒரு இது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டோட ரீச் பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக பாதிக்கப்படும். இந்த ஷேடோ பேனுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக ட்வீட் வர வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி நம்ம எப்படி அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸுக்கு போய் சும்மா ரிப்ளை பண்ணுறது இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சம்மந்தமே இல்லாத டேக்கை போட்டு நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆட் பண்ணுறது, ஒரு டெரரிஸ்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சும்மா ஃபன்னியாக கூட நீங்கள் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போடுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு எப்போ வேணால் பிளாக் ஆகும், பேன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் இன்ஸ்டாகிராம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ காட்டுது, அந்த லொக்கேஷனில் லாகின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். என்ன விஷயம் அப்படின்னா அதுவும் ஒரு இன்ஸ்டாகிராம் கிளிச்சு தான். நீங்களே உங்கள் பாஸ்வேர்டை தப்பு தப்பாக டைப் பண்ணிங்கன்னா கூட அந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது இன்ஸ்டாகிராம்கிட்ட இருந்து வரும். அன்அத்தரைஸ்டு டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணியிருக்காங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷனை காட்டாது, சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு லொக்கேஷனை தான் காட்டும். இது இன்ஸ்டாகிராமோட முழுமையான ஒரு பக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பக் இருக்கனால இப்போ நடந்தது பார்த்திங்க அப்படின்னா 100% ஹேக் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால் ஷோராக சொல்லவே முடியாது. ஃபைனலாக வேறு என்னடா சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நடந்துரு ஃபாலோவ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சான்ஸ் கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி வாட்ஸ்அப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த விஷயத்த பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஃபேக்கான ஃபாலோவர்ஸ் ஃபேக்கான அக்கௌண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி அதை டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அது மூலமாக என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அக்கௌண்ட்லாம் டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியனோட வாட்ஸ்அப் யூசர்ஸ் வந்துட்டு பேன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் அது மாதிரி ஃபில்டர் பண்ணி பேன் பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனான ஃபாலோவர்ஸ் உங்கள் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா அது ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக நாங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம். இதை பற்றி நிறைய பேர் கேட்டனால நாங்கள் வீடியோ போட வேண்டிய சடனாக வீடியோ போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனே அமைக்கிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். சமமில்லை சமுதாயத்தை ஒழிப்போம்.